அஸ்வினத்தும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் சைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ ஆக்சுவலா வந்துட்டு விக்ரம்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதுல வந்துட்டு லோகேஷ் கனகராஜ்ன்ற மாதிரி ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காங்க. அவரை விட வந்துட்டு வேற யாரும் பெஸ்டா கொடுத்துட முடியாது ப்ரோ இப்பத்திக்கு இண்டஸ்ட்ரியில. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் காம்போவும் நல்ல காம்போ தான். அஸ்வினத் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இது லாஸ்ட் அஜித் படம் எடுத்த வரைக்கும் வலிமை வரைக்கும் நல்ல ஸ்டோரி தான், நல்லா தான் இருக்கும். மக்களுக்கிடையே நல்ல சப்போர்ட் தான் அவருக்கு. கண்டிப்பா இது வந்து தமிழ் மக்களுக்கு பெரிய பாக்ஸ் ஆபீஸா தான் அமைய போகுது இந்த காம்போ. அஸ்வினத் நீங்க கேட்க வேணாம், பிளஸ் கமல் சாரா இருக்காரு அப்படி வேற லெவலா தான் இருக்கும் காம்போ. ஆல்ரெடி நாங்க இப்போ எதிர்பார்க்கறது வந்து மணிரத்னம் பொழுது. ஸோ அவரோட இது வந்து நம்ம 35 இயர்ஸ் முன்னாடி நாயகன் பார்த்துருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து திருப்பி வரும் எல்லாரும் அதே மாதிரி. அப்போ வந்து ஆனால் அப்போ இளையராஜா மியூசிக் இப்போ ஏ இறங்குமா, ஸோ நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஏன்னா தீரன் சதுரங்க வீட்டை எல்லாமே வந்து சமூகத்துக்கான படமாக எடுத்திருக்காங்க. அது மாதிரி கமல் சார் வந்து நம்மளுக்கே நல்ல ஒரு பார்த்தா இருக்கணும், ஏன்னா கமல் சார் வந்து இந்த மாதிரி இந்தியன் 2 அப்புறம் இந்த மாதிரி பப்ளிக் சம்மந்தமாக படம் எடுக்கிறாரு. அது வந்து ரியாலிட்டியில் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுவும் அவரும் பண்ணணும், மக்களும் அதை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேணும். ஏதோ சினிமா மட்டும் அது மாதிரி அதுக்காக கான்செப்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. அதை வந்து மாறி ரியலாக என்ன பண்ணணும், கடைசிக்கு ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க, ஆனால் ரியலாக செய்கிறது இல்லை. அதெல்லாமே மாற வேணும். படமாக இருக்காமல் அந்த கருத்து மட்டும் எல்லாரும் எடுத்து எல்லோரும் செய்கிற அளவுக்கு மாற வேணும். அது அதிகமாக கமல் சார் கண்டிப்பாக பண்ணுவார்னு தெரியுது, ஏன்னா அவர் கட்சியில் இறங்கி பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணுவார்னு தோணுது, கண்டிப்பாக பண்ணணும். நிறைய எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய படம் சதுரங்க வேட்டை எதிர்பார்க்காம நல்லா கிட்டானுச்சு. தீரன் அதிகாரம் ஒன்று பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக சினிமா கிட்டு, அதுக்கடுத்து அஜித் சாரோட பண்ணுற படம் வலிமை படம் ரசிகர்களுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படம் போயிட்டுருக்கு, அது வந்ததுக்கப்புறமே கமலோட பண்ணும்போது லோகேஷ் கனகராஜுக்கு விக்ரம் படம் எப்படி கிட்டா இருந்துச்சோ அது மாதிரி இந்த படம் இருக்கும் எதிர்பார்க்குறோம். ப்ரோ இவங்க காம்போ வந்துட்டு கமல் சாரோட ஃபேனாக இருந்தால் வந்துட்டு பார்த்துக்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமே தவிர, கமல் சாருக்கு ஒரு ஏஜ் ஒன்று ஆயிருச்சு, அவர் கொடுக்குற மாதிரி இவரால் நடிக்க முடியாது. ஸோ அப்போ பார்க்குறப்ப வந்துட்டு இந்த மாதிரி இல்லையேன்ற மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அக்செப்டபுளாக இருக்கும். அரசியல் படமாக இருந்ததுன்னா வந்ததுன்னா நல்லது தானே. இதில் ஒரு நல்ல அரசியல் சொன்னால் இளைஞர்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம்ல, நல்லதாக இருந்தால் எப்படியும் அஸ்வினத் நல்லதாக தான் சொல்லுவார். இது நல்ல விஷயமா சொன்னால் அதை என்னை போல் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கலாம்ல, நல்லபடியாக இருக்கும். கதையை சூஸ் பண்ணார் எப்படியும் கமல் சாருக்கு, அவருக்கு தேவையான டைம். ஸோ கண்டிப்பாக இந்த ஏஜுக்கு நடிக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணுறோம், கண்டிப்பாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு அரசியல் ட்ராமா அப்படின்னு கண்டிப்பாக இது அரசியல் ட்ராமாவாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது, ஏன்னா இப்போதைக்கு இது ஏடிஎம்கேலாம் நல்லா தலைவர்கள் இருக்காங்களேன்னு டவுட்டாக இருக்குது. டிஎம்கேல எல்லா கழக தலைவர்களாக வந்து படமாக அவரும் சினிமாவில் இறங்கி பண்ணிட்டுருக்காரு. இன்னும் என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, ஏதோ சும்மா ட்ராமா கடைசியில் ட்ராமாவே ஆயிருமோ அந்த மாதிரி போயிருமோ பயமாகவும் இருக்குது. இருக்கிற பிரச்சனையே அதிகமாக போயிட்டே இருக்கிறத வந்து யாரும் இது சினிமாவில் நம்ம முன்னாடி முடியிற பிரச்சனை கிடையாது, அதை வந்து ஸ்ட்ராங்காக மாற்றி காட்ட வேணும். அதுக்கு தான் இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது கண்டிப்பாக அது இதை விட இன்னும் 100 மடங்கு சேர்ந்து வேலை செஞ்சு பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. ஓகே ப்ரோ, இது பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ அஸ்வினத் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது கமல் சார் எந்த அளவு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கமல் சாரோட தீவிர ரசிகர், அவரே சொல்லியிருக்காரு. அவர் இன்ச் பை இன்ச்சாக அவரை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி அவர் ஃபுல்லாக செதுக்கி எடுத்திருக்கார் படம், நல்லா இருந்துச்சு. கட்சி வினோத் வந்து கமல் சாருக்கு பற்றி எப்படி கெஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய படம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சிவா பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஸ்டோரி எல்லாம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ கமல் பிக் பாஸ் பண்ணுறதே பொலிட்டிக்கல் நிறைய பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க, ஆனால் அவர் ப்ராக்டிக்கலாக பேசுகிறன்றது யாருக்குமே தெரியல, இதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்துட்டு கமல் இப்போ எது பண்ணாலும் பொலிட்டிக்கல்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ப்ரோ. அவர் இந்த மாதிரி ஆரம்பித்தாலும் படம் வந்துட்டு கமலுக்காக பார்க்குறவங்க இருப்பாங்களே தவிர பொலிட்டிக்கலுக்காக பார்க்க வரமாட்டாங்க ப்ரோ. கமல் சார் இஸ் கமல் சார். ஓகே, நான் இப்போ எப்போவுமே எல்லா படத்துலையுமே அஸ்வினத் வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. ஸோ கமல் சாரும் பாலிடிக்ஸில் இருக்கார், இப்போ ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருக்கார். அதேமாதிரி அரசியல் சார்ந்த படம்னால கமல் சாருக்கு எந்த அளவு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக கமல் சார் வந்து இப்போ தான் விக்ரம்க்கு அடுத்தது தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விக்ரம் போலேயே ஒரு நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு கதைக்களமாக தேர்ந்தெடுத்து அவர் வந்து நடிக்கணும். கமல் சார் வந்து லெஜெண்ட், தமிழ் சினிமாவோட இந்திய சினிமாவோட லெஜெண்ட் அவர். ஸோ அவர் வந்து ஹெச்வினத்தோட அரசியல் படமாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் படமாக இருந்தாலும், ட்ராமா படமாக இருந்தாலும் சரி, அவங்க கூட்டணியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்றது தான் என்னோட ஓப்பன் தான். ஆ, ஹெச்வினத் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் எல்லா படத்துலையும் அந்த ஒரு டச் இருக்கும். ஸோ அந்த டச்சு இதுலேயும் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். ப்ளஸ் கமல் சார் கண்டிப்பாக பார்த்து தான் ப்ரோ ஆகணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லாருமே. ஓகே, நல்லா தான். இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கல்ல படம், இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கமலுக்கு எந்த அளவு எடுக்குன்னு நினைக்கிறேன்? அவர் எப்படி இருந்தாலும் நடிக்கணும்னு சொல்லலாம் நடிச்சிருவார். அவங்க ஃபேன்ஸ் பார்ப்பாங்க, மற்றவங்க படம் நல்லா தான் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ கடைசியாக பண்ண படம் வந்து எப்படியோ நல்லா இருந்துச்சு, அதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்தாங்க. அது மாதிரி இவரும் கண்டிப்பாக பார்க்க முடியும், செய்யக்கூடிய ஆள் தான் வினோத்துங்கிற ஒரு.
ஆனால் நல்லா பண்ணுவாருன்னு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. இவர் கமல் சார் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஈடுபடுத்து பண்ணுவார். ஆனால் அடுத்தடுத்த படம் கமலும் ரஜினி ரெண்டு பேரும் இந்த வயசில் நடிக்கிறாங்க, அதுவே நம்மளுக்கு பெருமையான சீன் தான். பண்ணுறாங்க, நம்மளுக்கு சந்தோஷம். இந்தியன் டூ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுவும் செம்மையாக இருக்கும். அவருக்கு ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சொல்லவே வேணாம், தார்மாராக பண்ணுவார். ஸோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறோம். பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே.